எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினிங் அப்டேட். திஸ் இஸ் எஸ்கே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர் விஜய் தேவகொண்டா நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம்னா அது இந்த அர்ஜுன் ரெட்டி மட்டும்தான். அந்த ஒரு திரைப்படம் தான் நம்ம விஜய் தேவகொண்டாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் ஈவன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். உலக அளவில் அந்த படத்துக்கு ஏகப்பட்ட பாராட்டு கிடைச்சிருக்கு. வர்த்தக ரீதியாகவும் அந்த படம் பயங்கரமா ஹிட்டா இருக்கேன். அந்த படத்துக்கு அப்புறமா அவர் சொல்ற மாதிரி பெருசா எந்த படமும் அவருக்கு வரல அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனா அர்ஜுன் ரெட்டி படத்துடைய டைரக்டர் என்னதான் பண்ணுவாரு அப்படின்றது ரசிகர்களுக்கு இருந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது. இந்தியில அதே படத்தை ரீமேக் பண்ணாப்புல அந்த படமும் பயங்கரமான ஹிட்டேன். சரி, அதுக்கடுத்து என்ன, அது மீன் இப்போ ஒரு அர்ஜுன் ரெட்டி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை இந்தியில ரீமேக் பண்ணாரு. புதுமையான ஒரு படமா எப்ப வரும், புதுமையான கதையில எப்ப ஒரு படம் பண்ணுவாரு அப்படின்றது ரசிகர்களுக்கு இருந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது. இப்போ அவருடைய இயக்கத்துல இந்தியில ஒரு படம் வெளியாக காத்துக்கிட்டு இருக்கு, அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனடியா படம் தான். 5 languagesல இந்த படம் இப்போதைக்கு December 1st தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அவருடைய இயக்கத்துல அந்த படம் வருது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், படத்தோடைய ரன் டைமை பார்த்தாதான் நம்மளுக்கு பயமா இருக்கு. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம், அதாவது 3 மணி நேரம் 22 நிமிஷமும் என்னமோ இருக்கு இந்த படத்தோடைய ரன் டைம். இன்டர்வல்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் இந்த ஒரு படத்துக்காக நம்ம தியேட்டர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல குறிப்பா இந்த படத்துக்கு சென்சார் போர்டு கிளீன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த படத்துல என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா படத்தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்துல வயலன்ஸ் ரொம்பவே பயங்கரமா இருக்குமாமா, அதனாலதான் இந்த படத்துக்கு கிளீன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதை ஒண்ணு, இந்த படத்துக்குமே ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. கூடுதலா இந்த படத்தை பத்தி ஒரு எக்ஸைட்டிங்கான அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டைரக்டருடைய பயோபிக் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா சொல்றீங்க, டைரக்டர் இந்த மாதிரிலாம் கொலை பண்ணாரா, அப்ப அவர் பிடிச்சி ஜெயில போடுடா அப்படின்றதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி. ஏன்னா அவருடைய பயோபிக்னா அப்ப அவர் இந்த மாதிரிலாம் கொலை பண்ணாரா அப்படின்றதான் எனக்கு இருந்த ஒரு கேள்வியா இருந்தது. இதுல இன்னொரு முக்கியமான எக்ஸைட்டிங்கான அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோடைய இன்டர்வலை பத்தி ஒரு சிறப்பான தகவல் என்னன்னா, இந்த படத்தோடைய இன்டர்வல் ஃபைட் சீன் மட்டுமே 18 நிமிடம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரீசெண்டா மலையாளத்துல ஒரு படம் வெளிவந்து பயங்கரமா ஆயிட்டாச்சு, அதாவது தலுமுலா அப்படின்ற ஒரு ஆக்ஷன் படம் ரீசெண்டா கொண்டு வந்தாங்க. அந்த படத்துடைய ஸ்டன்ட் மாஸ்டர் தான் இந்த அனிமல் படத்துக்குமே ஒர்க் பண்ணிருக்காங்க. அவருடைய ஒர்க் அந்த தலுமுலா படத்துல ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா கங்குவா படத்துக்குமே அவர் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ இதுக்கடையில இந்த அனிமல் படத்துக்கும் அவர் தான் ஸ்டன்ட் மாஸ்டரா ஒர்க் பண்றாரு. அவருடைய ஒர்க்ல, அவருடைய ஸ்டன்ட்ஸ் உடைய மேக்கிங்ல இந்த அனிமல் படத்துடைய இன்டர்வல் பிளாக் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அதுல குறிப்பா அந்த இன்டர்வல் பைட் சீன் மட்டுமே 18 நிமிஷமாமா, அப்போ அது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்ற ரிவ்யூ கண்டிப்பா நம்ம பண்ணுவோம். இதுக்கு அடுத்து இந்த படத்தை பத்தி எதனா எக்ஸைட்டிங்கான அப்டேட் கிடைச்சா நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன்.